இன்றைக்கி நம்ம திரைமுக சினிங்கத்தில் இயக்குனர் அனுதீப் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிரின்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவுடைய அப்பா ரொம்ப ஒரு முற்போக்கானவர், ஜாதி மதம் பேதமெல்லாம் பார்க்காதவர், மற்றவங்களும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதனாலே அவருடைய பையனை கூட, நீ வந்து எந்த ஜாதியில் வேணால் பொண்ணை கல்யாணம் பண்ணு, நம்ம ஜாதியில் பண்ணாத, நீ பண்ணுற கல்யாணம் கூட ஒரு கலப்பு திருமணமாக தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ஊக்குவிக்கிற ஒரு ஆளாக இருக்கார். அவருடைய மகன் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரம்மா வருது, பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார பொண்ணு வேலைக்கு வருது. அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் லவ் வந்துடுது. இப்போது இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு அப்பா கிட்டே சொல்கிறாரு. அப்பா இதை ஒத்துக்குவார் நினச்சி தான் ஹீரோ போய் சொல்கிறாரு. ஆனால் அப்பா, இவன் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை 200 வருஷமாக ஆண்டுட்டு போயிட்டானுங்க, நம்ம தாத்தாவை வேற சுட்டுட்டானுங்க, அதனால் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது, ஹீரோயினுக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம வாய்ஸ் ஓவர் மேனன் மாதிரி சிவகார்த்திகேயன் வாய்ஸில் தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. சத்யராஜை காட்டும்போது, இவர் தான் எங்கள் அப்பா, என்னோட வயசில் மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஹியூமராக ஆரம்பித்த கதை, படம் பூரா பேசிய ஒப்பேத்திடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நமக்கும் தெரியும், ஒரு காமெடி படம்னா அதுக்கு நம்ம லாஜிக்கெலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்றதுலாம் நமக்கு நல்லா தெரியும். அதே போல் அவங்க சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு லெவல்லையும் எடுத்துக்குவாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கணுன்றது தெரியும். அதுக்காக இப்படியா படம் பார்க்குறவங்க பூரா முட்டால் நினச்ச படம் எடுக்கிறது, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல், எங்கேயும் காமெடி ஒர்க் ஆகாமல், எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் இல்லாமல் ஃப்ளாட்டாக படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அந்த கதையில் ஒரு பிரச்சனை இருக்கணும், அந்த பிரச்சனையை எப்படி ஹீரோ தாண்டி வந்தார் அப்படிங்கிறது தான் படமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வில்லன் அப்படின்னு சொன்னால் சத்யராஜ் தான் இந்த படத்தில் வில்லன். இன்னொரு வில்லன் சொல்லிட்டு பிரேம்ஜி வர்றாரு. இந்த கேரக்டர்லாம் எதுவுமே எடுபடலை. அதெல்லாம் விட வழக்கமாக எந்த நடிகராவது ஒழுங்காக நடிக்கலன்னா ஒழுங்காக நடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது குறை சொல்லுவோம். ஆனால் ஒழுங்காக நடிச்சுக்கிட்டு இருந்த சத்யராஜ் இந்த படத்தில் ஏன் எப்படி நடித்தாருன்னு தெரியல, அவர் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படம்னால ஓரளவுக்கு கிராண்டாக இருக்கும், நல்லா பர்ஃபெக்ஷனோட படம் பண்ணுவாங்க. இந்த படம் ஒரு கிராண்டாகவும் இல்லை, இப்போ எந்த ஒரு பர்ஃபெக்ஷனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் எந்த அளவுக்கு கிராண்டாக படத்தை பண்ணியிருக்கணும், எந்த ஒரு செலவும் பண்ணாமல், எந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் சுருட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தை. இந்த படம் 2 மணி நேரம் 11 நிமிஷம் தேட்டரில் ஓடுது, உட்காந்து பார்க்க முடியல, படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதில் என்னடா வேடிக்கை அப்படின்னு சொன்னால், 2 நாளைக்கு முந்தைய ஒரு அறிக்கை வருது, இந்த படத்தில் வந்து போர் அடிக்கிற மாதிரி சீன், ஒரு 12 நிமிஷம் சீனை எடுத்து வச்சுட்டாங்களாமா. அப்போ இந்த படமே உட்காந்து பார்க்க முடியல, அந்த 12 நிமிஷம் சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டுது. இவங்க என்ன ஒரு வேலை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து சரியாக போகல அப்படின்னு சொன்னால், 2வது வாரத்தில் கூட வந்து ஒரு பாட்டை ஷூட் பண்ணி சேர்த்து விடுவாங்க, அல்லது காமெடி சீன்லாம் சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி இந்த 12 நிமிஷம் சீனை போட்டு விடுறேன்னு சொன்னால் உசிரே போனாலும் பரவாயில்ல, நம்மளை மாதிரி ஆளுங்க இறங்கி பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பேர் இண்டியா படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹீரோ அங்கே போவாங்க, அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹீரோலாம் காண்டாவாங்க. அங்கே இருக்கிற டைரக்டர் வந்து இங்கே படம் பண்ணுவார், அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற டைரக்டர்லாம் காண்டாவாங்க. ஆனால் மேடை நாகரிகத்துக்காக இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டால் கூட மனசுக்குள்ளே ஒரு காண்டு இருக்க தான் செய்யும், கோபம் இருக்க தான் செய்யும். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது, கோபத்தை பற்றி தான். அவர் வந்து சொன்ன கதையில், ஏர்போர்ட்டில் ஒருத்தர் அவசரமாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக போயிருக்காரு. போனால் அவருடைய லக்கேஜெல்லாம் லோட் பண்ணோம், அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அர்ஜென்ட் பண்ணியிருக்காரு, தம்பி டைம் ஆச்சு டக்குன்னு லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த செய்கிறேன் சார் அப்படின்னு இருக்கான். அவங்க கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கடினமான வார்த்தைகள்லாம் பேசி, என்ன சோம்பேறியாக இருக்கிற, என்ன அவசரமாக நாங்கள் வந்திருக்கிறோம், இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறேன்னு ஒரு இஷ்டத்துக்கும் பேச அவன் பாடி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். பக்கத்தில் இருந்த பெரியவர், என்ன இந்த ஆள் பாட்டுக்கு ஒரு சின்ன பையன் கம்பெனி இருக்கான் அவனை பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த பையன் கம்பெனியே வேலையை முடிச்சுட்டான். வேலையை முடித்த உடனே அவரும் கோபத்தில் போயிட்டார். இந்த பெரியவர் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏ தம்பி உன் வயசுக்கு அவர் அவளை பேச்சு பேசுகிறாரு, நீ பொறுமையாக இருந்து அதை பார்த்துக்கிட்டேப்பா, கோபமே இல்லாமல் கண்ட்ரோலாக இருந்தது பார்த்தா எனக்கே பெருமையாக இருக்குது. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்போ கூட பாருங்கள், அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அவர் லக்கேஜெலாம் ஜப்பானுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கான். பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் எப்படி அவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான்ட்டு. அந்த மாதிரி இந்த தெலுங்கு டைரக்டரு அவர் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் போய் பால்கே அவார்டுக்கு அனுப்பி அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் பொட்டலை கட்டி அனுப்பிட்டு வரான். நம்மளும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்ம பங்குக்கு தமிழ்நாட்டிலேருந்து சங்கர் அனுப்பி வச்சுருக்கிறோம், ராம்சரண் வச்சு இப்போ படம் பண்ணிட்டுருக்காரு.
பொறுத்து வந்து பார்ப்போம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு கதைன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும்னு வச்சிங்களேன். எதுவுமே இல்லாத சிவகார்த்திகேயன் படம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கட்டாயமாக ஒரு முறை பாருங்கள்.